ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைனாக ரீடிங் ஆர்டிகல் பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்கீங்க ராஜேஷ் சார் ஒரு ஆர்டிக்கல் பண்ணியிருப்பார் அப்புறம் பாட்ஷா சார் அவர் சீரிஸ் ஆஃப் ஆர்ட்டிகல்ஸ் பண்ணியிருப்பார் பாலா ஒன்று பண்ணியிருப்பாரு ஸோ அதை தொடர்ந்து நானே இப்போ ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் இது ஃபஸ்ட் டைம் ரீடிங் ஆர்டிகல் ட்ரை பண்ணுறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஸோ நான் கூட ராஜேஷ் சார் சொன்னேன் நான் குவான்ஸ் தான் எடுத்துகிட்டுருக்கேன் சார் இது ரீடிங் ஆர்டிக்கல்னால் இது கொஞ்சம் புதுசாக இருக்குது வேர்பிள்ஸ் சைடாச்சு இது இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் நிறையா வருமே ஸோ அதுக்கும் எனக்கும் அவ்வளோ டச் இல்லை எனக்கு அப்படின்னு ராஜேஷ் சார் வந்துட்டு இப்போ பண்ணு ட்ரை பண்ணு அதையும் ட்ரை பண்ணு இது சும்மா உக்கன் சாக்கு சாக்கெல்லாம் சொல்லிட்டு கூடாது எல்லோரும் எல்லாத்தையும் ட்ரை பண்ணுவோம் அப்போ தான் ட்ரை பண்ணும்போது தான் நமக்கு ஐடியா என்னன்றதே தெரியும் அப்படியே தூரத்துலேருந்தே பார்த்துட்டு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பூஸ்டப் பண்ணுற மாதிரி சொன்னார் ஸோ கேட்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு சரி ஓகே ட்ரை பண்ணுவோமே ஃபஸ்ட் டைம் இது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஸோ கொஞ்சம் முன்னப்பினே இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கவும் அதை இப்படி சொல்லிடுறேன் நான் ஃபஸ்ட்டே அண்ட் இது குட் எக்ஸாம்பிள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம தூரத்துலேருந்து ஒரு விஷயத்தை பார்க்கும்போது ஆ இவ்வளோ பெருசாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரியும் கிட்ட போவோம் தண்ணியில் போய்ட்டு காலை வச்சுருவோம் கரையிலே நின்றுட்டுருந்தோம் அப்படின்னா அது என்ன எதுன்றது தெரியாது உள்ளே காலை வைப்போம் தண்ணியில் காலை வைக்கும்போது தான் என்ன அகலம் ஆழம் எல்லாமே நமக்கு தெரியும் அதுக்கு கரெக்டாக ரிலேட் ஆன மாதிரி ஒரு ஆர்டிக்கல் ரெட் டேரி லேக் பீங்ஸ் ப்ரூஸ்டப் அட் அ காஸ்ட் ஆஃப் ரூபீஸ் ஃபார்ட்டி த்ரீ கோர் க்ரோர் ஓ கரெக்டாக லீட் எடுத்து டாபிக் உள்ளே வந்தாச்சு ஸோ லேக் ஏரியை பற்றினது அண்ட் பர்ட்டிகுலர்லி இந்த ஆர்ட்டிகல் பார்த்தோம் அப்படின்னா சென்னை நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்களால் நிறையா ரிலேட் பண்ணிக்க முடியும் எல்லாருக்குமே நார்த் மெட்ராஸில் இருக்கிறவங்க அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ரெட்டேரி லேக் ரெட்டே ஏரியை பற்றி நிறையாவே தெரிஞ்சிருக்கும் ஸோ அதை ரெனோவேட் பண்ண போகிறாங்க இப்போது அதை சில வேலைப்பாடுகள் பண்ணி புத்துயிர் கொடுக்க போகிறாங்க ஓகே அஸ்ரூஸ்டப் நல்ல ஒரு புத்துயிர் கொடுத்து அதை வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க அதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் அதை பற்றின ஆர்ட்டிக்கல் தான் இங்கே இங்கே இருக்கிற ஆர்ட்டிகல் ஸோ ஆர்ட்டிகள பற்றி ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன் ஸோ லக்ஷ்மி அப்படிங்கிறவங்க அவங்க ஆத்தர் அவங்க ஏதாவது அது கொடுத்துருக்காங்க பப்ளிஷ் ஆனது ஃபிஃப் ஃபிஃப்டீன்த்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அது ஆக்சுவலி ரொம்ப ரீசென்ட் இல்லை ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடியே ஸோ அப்போவே பண்ணியிருக்க வேண்டியது ஆக்சுவலாக நான் தான் தள்ளி போட்டு தள்ளி போட்டு தள்ளி போட்டு பிடிச்சிட்டேரு சார் வெயிட் பண்ணு சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு மேலே எஸ்கேப் ஆக முடியல ஓ வந்தாச்சு எஸ் எஸ் ரெட்டேரி லேக் பீங்ஸ் ப்ரூஸ்டப் அட் அ காஸ்ட் ஆஃப் ஃபார்ட்டி த்ரீ க்ரோஸ் ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட் ஸோ ரெட்டேரி லேக்கை வந்துட்டு புதுப்பிக்க போகிறாங்க அப்படிங்குறதான் இந்த கண்டென்ட் சரி உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம் அப்படிங்கிற கீழே வருவோம் ஒரு இமேஜ் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே என்ன வேலை நடக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்காக ஒரு பிக்சர் ஸோ எஸ் இப்போ ஆர்டிகல்குள்ளே வரலாம் அ காம்ப்ரிஹென்சிவ் ப்ராஜெக்ட் டு ரெஜுமினேட் ரெட்டேரி லேக் விட் இஸ் பார்ட் ஆஃப் செயின் ஆஃப் வாட்டர் பார்டீஸ் இன் வெஸ்டர் ஹேஸ் கமன்ஸ்ட் ஸோ ரெட்டேரி லேக்கை வந்து புதுப்பிக்க போகிறாங்க ஸோ அதில் வந்துட்டு விச் இஸ் அ பார்ட் ஆஃப் சைன் ஆஃப் வாட்டர் பாடிஸ் இன் வெஸ்ட் சென்னை ஸோ வெஸ்ட் சென்னை பார்த்தோம் அப்படின்னா இருக்கிற வாட்டர் பாடிஸில் இதுவும் ஒன் ஆஃப் த திங்ஸ் ஏற்கனவே வந்துட்டு நம்ம வில்லிவாக்கம் டு அம்பத்தூர் பார்த்தோம் அப்படின்னா ஜியோக்ரஃபிக்கலி பார்த்தோன்னா நடுவில் பாடி அப்படிங்கிற ரீஜன் இருக்குது அண்ட் முக்கியமான விஷயம் இது நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்னா சென்னை நீங்கள் ஒரு 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 விஜுவலைசன் சென்னையோட ஜியாகிரஃபி கொண்டு தெரிஞ்சிருந்தால் இந்த ஆர்டிக்கல் நீங்கள் பார்க்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ கத்தி படத்தில் விஜய் சொல்லுவார் இல்லையா சென்னை சென்னையோட ப்ளூ பிரிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் ஸோ அது அது உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த சென்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஆர்டிக்கலாம் உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும் ஸோ அதான் பாயிண்ட்டு ஏற்கனவே அங்கே பாடி பாடி அப்படின்ற லொக்கேஷனில் இதே போல் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ பாத்வே எல்லாம் போட்டு ஒரு லேக் ஒன்று ஆர்ட்டிஃபிஷியல் லேக் ஒன்று பண்ணி ஸோ அது நேச்சுரல் கிடையாது ஆர்ட்டிஃபிஷியல் லேக் ஒன்று பண்ணி அங்கே வந்துட்டு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி ஸோ அங்கே ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது ஆல்மோஸ்ட் ஓவர் முடிஞ்சாச்சு ஸோ இப்போ இங்கே ரெட்டேரியில் இந்த ஒர்க்குன்றது பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இப்போ தான் அது ஸ்டார்ட்டே ஆயிருக்கு என்னென்ன பண்ணிட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம் ஸோ எஸ் த ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஒன் நைன் க்ரோட் ப்ராஜெக்ட் நாற்பத்தி மூணு கோடியே பத்தொம்பது லட்சம் ரூபாய் வுட் ஆல்சோ இன்க்ரீஸ் த ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஆஃப் த வாட்டர் பாடி இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் ஒர்க்ஸ் டேக்கன் அப் ஆன் தி வாட்டர் பாடி ஸ்ப்ராலிங் அண்ட் ஆன் ஓவர் ஃபோர் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் ஸோ மொத்தம் ஃபோர் ஹண்ட்ரட் ஏக்கர்ஸ் அண்ட் ஸ்பேஸ் டோட்டலாக அண்ட் அது வந்துட்டு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டியை ஏற்கனவே இருக்கிற கெப்பாசிட்டி என்னவோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கை வச்சிருக்காங்க ஸோ என்னென்னலாம் பண்ணுறாங்கன்றதையும் பார்த்துலாம் த ஒர்க் அண்டர் வே இன்க்ளூட்ஸ் த டி வாட்டரிங் ப்ராசஸ் டு ஃபெசிலிட்டேட் தி டீப்பனிங் அண்ட் டீசில்ட்டிங் ஆஃப் த வாட்டர் பாடி தட் இஸ் கட் அக்ராஸ் பை ஜிஎன்டி ரோட் ஸோ வேர்ட்ஸ்அப் ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் ரீடிங்க்கான பேசிக் திங்கே அதான் ஸோ வேர்ட்ஸை நம்ம ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் நானும் ஒன்று இதுக்கு ரொம்ப எக்ஸ்பெர்ட் தான் கிடையாது ரொம்ப புதுசு தான் எனக்குமே ஸோ நிறையா வேர்ட்ஸுக்கு மீனிங் நானுமே இப்போ போய் தேடி தேடி பார்த்து அப்படி தான் கண்டுபிடிக்கிறது உண்டு ஸ்டார்டிங் டைமில் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதுதான் அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் மூலமாக தான் நம்ம ரீடிங் ஹேபிட்டை நம்ம வளர்த்துக்க முடியுமே ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படிங்கும்போது பார்க்கும்போது டீ வாட்ரிங் டீ வாட்ரிங் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு அண்ட் தென் டீப்பனிங் அண்ட் டீசில்ட்டிங் ஸோ ஏற்கனவே இருக்கிற டெப்த்தை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அண்ட் என்ன பண்ண போகிறாங்க டீசில்ட்டிங் பண்ண போகிறாங்க டீசில்ட்டிங் அடியில் இருக்கிற கழிவு கசடு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண போகிறாங்க நம்ம காமன் லாங்குவேஜில் சொன்னோம் அப்படின்னா தூருவாறுதல்னு சொல்லலாம் ஸோ வார போகிறாங்க இப்போ எல்லாத்தையுமே ஸோ டோட்டலி அங்கே இருக்கிற எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி தூருவாரி அந்த லேக் ப்ராசஸ்ஸை முதல்ல கொஞ்சம் கிளியர் பண்ண போகிறாங்க அந்த லேக் இருக்கிறத கிளியர் பண்ண போகிறாங்க ஸோ இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னா தண்ணி சுத்தமாக இருக்காது தண்ணி எல்லாத்தையுமே செக் பண்ணி எடுத்தாச்சு ஸோ எடுத்துகிட்டு அங்கே தூர்வார போகிறாங்க இதுதான் ஃபஸ்ட் ப்ராசஸே ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு தட் இஸ் கட் அக்ராஸ் பை ஜிஎன்டி ரோட் ஆக்சுவலி பார்த்தோம் அப்படின்னா மேப்லேயே நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஜிஎன்டி ரோட் டுவோர்ட்ஸ் சென்னை ரெட்டேரி மாதவரம் அப்படியே டுவர்ட்ஸ் ஜிஎன்டி ரோட் டுவர்ட்ஸ் ரெட்டில்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த கனெக்ஷனில் தான் அந்த ஹைவே போகிற இடத்துல இந்த ரெட்டேரி ஏரி இருக்கும் கரெக்டாக அந்த ஜிஎன்டி ரோடு வந்து ரெண்டு பார்ட்ஸாக அந்த ரெட் ஏரியா ஸ்பிரிட் பண்ணும் ஸோ இந்த மாதிரி இருக்குது அதில் ஒரு போர்ஷனில் இந்த ஒர்க்குன்றது ஆக்டிவிட்டி நடந்துகிட்டு இருக்குது த லேக் விச் வாஸ் ஐடென்டிஃபை ஐடென்டிஃபை ஆஸ் அ பஃபர் சோர்ஸ் ஃபார் சென்னை ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை ஸோ ஆக்சுவலி சொல்லணும் அப்படின்னா சென்னையோடைய இன்னொரு பஃபர் சோர்ஸ் இந்த ரெட்டு ஏரி ஏற்கனவே சென்னையில் நம்ம பெரிய லேக்ஸை பார்த்தோம் அப்படின்னா செம்பரம்பாக்கம் ஏரி இருக்குது அதாவது சென்னை டு காஞ்சிபுரம் நடுவில் ஸ்ரீபெரும்புதூர் போகிற வழியிலேயே பார்த்தோம் அப்படின்னா செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கும் ரொம்ப பெரிய ஏரி அது ஒரு பெரிய மெயின் சோர்ஸ் தண்ணிக்கு சென்னை மக்களுக்கு தண்ணி கொடுக்கறதுல ஒரு பெரிய சோர்ஸ் இருக்குது அதுக்கப்புறமா புழல் ஏரியும் இருக்குது புழல் ஏரியும் நார்த் சைடில் இருக்கிற இன்னொரு ஒரு ஏரி ஸோ செம்பரம்பாக்கம் அண்ட் புழல் ஏரிக்கு கம்பேர் பண்ணும்போது ரெட்டேரி வந்து அவ்வளோ பெரிய சைஸ் கிடையாது பட் ஸ்டில் இது ஒரு பஃபராக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அதோடைய தேவைகள் ரொம்ப எக்ஸஸ்ஸாக இருக்கும்போது இது ஒரு அடிஷ்னல் சோர்ஸாக யூஸ் பண்ணுறது உண்டு சென்னை இந்த ரெட்டேரியோட எஸ் ஐடென்டிஃபைஸ் பஃபர் சோர்ஸ் ஃபார் சென்னை ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளை இஸ் சிக்னிஃபிகண்ட் சோர்ஸ் ஃபார் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் ஸோ கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜுக்கு இது ஒரு சூப்பர் சோர்ஸ் இது ஆக்சுவலி

குறஞ்சது இப்போ இந்த ஜென்ரேஷனுக்கு ஒரு தேர்ட்டி ஃபார்ட்டி இயர்ஸ் இருக்கிறவங்க ரெட்டேரி வந்து வத்தி போய் பார்த்துருக்கவே மாட்டாங்க ஏன்னா ரெட்டேரி வந்துட்டு வத்தி இருக்கும் வத்தி இருக்கும் பட் தண்ணி ஃபுல்லாக ட்ரைன் ஆன மாதிரி சுச்சுவேஷன் இருந்திருக்கவே இருந்திருக்காது ஆனால் இப்போது இந்த ஆக்டிவிட்டிக்காகவே ஃபுல்லாக அதை ட்ரெயின் பண்ண போகிறாங்க ரெட்டேரி ஃபுல்லாகவே ட்ரெயின் பண்ணி ஏன்னா தூர் வாரணும் இல்லையா தூர் வாரணும் அப்படின்னா நிச்சயமாக தண்ணி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும் அப்போ தான் தூர் வாரிற ப்ராசஸ்ஸே நடக்கும் உள்ள ஹெவி வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ரிமூவ் பண்ணி அதெல்லாம் பண்ணணும்

ஸோ பல டென் முப்பது நாற்பது வருஷமாக இந்த ப்ராஜெக்டை கையே வைக்கலை ஸோ இப்போ அந்த ப்ராசஸை பண்ண போகிறாங்க விச் ஆஸ் நாட் அண்டர் கான் இத்தனை வருஷமாக பண்ணாதே இப்போது கை வைக்க போகிறாங்க ஓகே ஹால் ரைட் த டிபார்ட்மெண்ட் அட் ஏர்லியர் அவுட் ஈக்கோ ரெஸ்டரேஷன் எஃபர்ட்ஸ் இன்க்ளூடிங் த செட்டிங் அப் ஆஃப் வாக்கிங் ட்ராக் இன் டூ தௌசண்ட் செவன்டீன் ஆல்ரெடி இந்த பிளான் இருந்திருந்தது டூ தௌசண்ட் செவன்டீனில் வாக்கிங் ட்ராக்கை நம்ம ஒன்று போட்டு இப்போ பார்த்தீங்கனாலுமே அந்த வாக்கிங் ட்ராக்குன்றது இருக்கும் ஏரி கரையை ஓட்டின மாதிரி ரெட்டேரி ஜங்ஷனில் இருந்து டுவேர்ட்ஸ் அந்த ஜிஎன்டி ரோட கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வாக்கிங் பாத்வே இருக்கும் வி பிளான் டு பில்ட் த்ரீ ஐலாண்ட்ஸ் ஆன் த லேக் ஆஸ் அ நெஸ்டிங் கிரவுண்ட் ஃபார் பேர்ட்ஸ் சில் கிளியர் ஃப்ரம் த லேக் பெட் வில் பி யூஸ்டு டு ஃபார்ம் தி ஐலாண்ட்ஸ் ஸோ பிளான் என்ன அப்படின்னா வந்துட்டு மூணு ஐலண்ட்ஸாக பில்ட் பண்ண போகிறாங்க ஏற்கனவே ஒரு ஐலாண்டுன்றது அங்கே இருக்குது அது வந்து அங்கே க்ளோஸஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷன் லைக் நானுமே அங்கக்கிட்ட தான் இருக்கேன் இப்படி வீட்டு ஜன்னலேருந்து எட்டி பார்த்தாலே ரெட்டேரின்றது தெரியும் ஸோ அங்கே வந்துட்டு ஏற்கனவே ஒரு ஐலாண்டுன்றது இருக்கும் ஒரு ஒரு சின்ன செட்டப்போட ஒரு ஐலாண்டு ட்ரீ ஒரு ரெண்டு மூணு மரங்கள் இருக்கிற மாதிரி அங்கே ஒரு செட்டப் இருக்குது அடிஷ்னலாக ஒரு மொத்தமாக டூ ஐலாண்ட்ஸ் ஏற்கனவே ஒன்று இருக்குன்னா இன்னொரு டூ ஐலாண்ட்ஸ் அங்கே சேர்ந்து வர்றதுதான் பிளான் இருக்குது ஆன் தி லேக் அசன்னிஸ் ஸ்டிங் நெஸ்டிங் கிரவுண்ட் ஃபார் பேர்ட்ஸ் பேர்ட்ஸ் ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி அங்கே வந்து தங்கி இருக்கிறதுக்கு மாதிரி அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அங்கே வந்து ஐலாண்ட்ஸை ஃபார்ம் பண்ண போகிறாங்க சில் கிளியர் ஃப்ரம் த லேக் பெட் வில் பி யூஸ் டு ஃபார்ம் த ஐலாண்ட்ஸ் சூப்பரான ஒரு பிளான் ஆக்சுவலி ரொம்ப பியூட்டிஃபுல் எஃபிஷியான பிளான் ஸோ அங்கே கிளியர் பண்ணுற அந்த அந்த தூர்வாரி எடுக்க போகிற அந்த வேஸ்ட் எலிமெண்ட்ஸை வேறு எங்கேயோ போய் டம்ப் பண்ணி அந்த இடத்த நம்ம இம்ப்யூர் பண்ணி அங்கே ஒரு பொல்யூஷனை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ஒரு நல்ல ஐடியா என்னென்னா அதை அழகாக எடுத்துகிட்டு வந்து இந்த ஐலாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு அங்கே யூஸ் பண்ணினால் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அதுதான் இங்கே பிளானாக பண்ண போகிறாங்க ஸோ ஐலாண்டை ஃபார்ம் பண்ணுறது ரெண்டு வேலையும் ஆகிடுச்சு அப்போ அங்கே மொத்தத்தில் இங்கே கிளியர் பண்ணுறது பண்ணியும் ஆச்சு ஸோ தண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த அங்கே இருக்கிற வேஸ்ட் எலிமெண்ட்ஸ் கழிவு கசடு அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ண மாதிரியும் ஆச்சு அங்கே நிறைய கல் பாறை இதெல்லாமே இருக்கும் பெரிய பெரிய பாறைகள் எல்லாமே இருக்கும் ஸோ இப்போ போனீங்கனாலுமே நீங்கள் அதை பார்க்கலாம் அங்கே கல் பாறைகள் இதெல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி அதெல்லாமே அங்கங்கே திட்டு திட்டம் இருக்கிறது வேஸ்ட் ஆக்சுவலி வேஸ்ட் ஸோ அதெல்லாத்தையும் எடுத்து கலெக்ட் பண்ணி அந்த ஐலாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் எஃபிஷியன்ட்டாக இருக்கும் நமக்கு இன்னும் நிறையா ஃப்ரீ ஸ்பேஸ்ன்றது கிடச்சிடும் த டீப்பனிங் ஆஃப் த வாட்டர் பாடி உட் இன்க்ரீஸ் இட் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃப்ரம் தி எக்ஸிஸ்டிங் தேர்ட்டி டூ மில்லியன் கியூபிக் ஃபீட் டூ நியர்லி ஃபார்ட்டி சிக்ஸ் மில்லியன் கியூபிக் ஃபீட் ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை பார்க்கும்போது ஒரு குவான்ட் எடுக்கிற பர்சனாக ரொம்ப ஆறுதலாக இருக்குது ஸோ எக்ஸிஸ்டிங் தேர்ட்டி டூ மில்லியன் கியூபிக் ஃபீட் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண போகுது இந்த ப்ராசஸ் பண்ணும்போது அந்த வால்யூம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும் தேர்ட்டி டூன்றது ஃபார்ட்டி சிக்ஸ் ஆக போகுது ஸோ அப்போது எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒரு ஃபோர்ட்டின் மில்லியன் கியூபிக் ஃபீட் இன்க்ரீஸ் ஆக போகுது இட் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆக போகுது ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ்ன்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயம் ஸோ நூறுரூவா இருக்குன்னா இப்போ நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா கையில் கொடுக்குற மாதிரி ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் ஸோ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் தண்ணி இன்னும் நிறையா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ பல இடங்களில் பல நேரங்கள் அது யூஸ் ஆகும் இப்போது கரண்ட்லி பார்த்தோம் அப்படின்னா வெயில் காலம் இனிமேல் வந்துட்டு வெயிலில் ரொம்ப ரொம்ப தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும் ஸோ வரும் காலத்தில் வந்து இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் பண்ணும்போது அது ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் மேபி இப்போ இந்த சம்மரில் இதோட பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தண்ணியெல்லாம் கிளியர் பண்ணி எடுத்துகிட்டோம் அப்படின்னும் போது அங்கே கிரவுண்ட் வாட்டரில் அதோடைய பாதிப்பு அங்கே இதோட இதோடைய இதோடைய எஃபெக்ட் அங்கே அடிக்கும் கண்டிப்பாக ஆனால் ஃப்யூச்சருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராஜெக்ட்டுன்னு சொல்லி நம்ம அப்ரிஷேட்டே பண்ணலாம் ஏன்னால் வந்துட்டு இப்போ தண்ணி நிறையா ஸ்டோரேஜ் இன்னும் தேவை இப்போ தேவை இன்னும் தண்ணி ஸ்டோரேஜ் இன்னும் அதிகமாகும் போது மழை தண்ணியெல்லாம் பெய்யும் போது தண்ணியோட ஸ்டோரேஜ் இன்னும் அதிகமாகும் ஸோ அது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லையா அப்போ கிரவுண்ட் வாட்டரில் தண்ணியோடைய சஸ்டைனிட்டி இன்னும் ரொம்பவே நல்லாவே இருக்கும் த ப்ராஜெக்ட் இன்க்ளூட்ஸ் ஒர்க்ஸ் ஆஸ் ரிமூவல் ஆஃப் வெஜிடேஷன் அண்ட் ரிப்பேர் ஆஃப் டேமேஜ் ஃபுட் பாத் ஃபார் அப் டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் அலாங் த இன்னர் ரிங் ரோட் ஸோ கரையோரமாக இருக்கக்கூடிய வேஸ்ட்டான பிளான்ஸு எக்ஸ்ட்ராவாக வளர்ந்து வளர்ந்து போன அந்த பிளான்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீட்டிகிட்டு இருக்கிறது இதெல்லாத்தையும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் அண்ட் அது கூடவே டேமேஜான அந்த ஃபுட் பாத் அப் டு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஸோ ஏற்கனவே இருக்கிற அந்த ஃபுட் பாத்தில் நிறையா டேமேஜஸ்லாம் இருக்குது கல்லெல்லாம் ஒதுங்கி போன மாதிரி உடஞ்சி போன மாதிரி ஏன்னா அங்கே இருக்கிற ஃபுட்பாத்தில் வந்துட்டு வண்டி எல்லாமே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் நிறையா டூ வீலர்ஸ் எல்லாம் போகிறதெல்லாம் பார்க்க பார்க்க முடியும் நிறைய பேர் நடந்து போகிறவங்க அங்கே வந்துட்டு நிறையா டேமேஜஸ்லாம் ஏற்படுத்துகிற மாதிரி பர்பஸ்ஃபுல்லாக பண்ணுறது சில பேர் இருக்கலாம் அதே சமயம் அதை நிறைய யூஸ் பண்ண யூஸ் பண்ண டேமேஜும் ஆகிடும் இல்லையா ஸோ அந்த மாதிரியான டேமேஜஸ் எல்லாத்தையும் க்ளியர் பண்ணுறதுக்காகவும் ரிப்பேர் பண்ணுறதுக்காகவும் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸுக்கு அதை க்ளியர் பண்ணுறதுக்காகவும் இந்த விஷயம் கொண்டு வராங்க அலாங் த இன்னர் ரிங் ரோட் ஸோ இன்னர் ரிங் ரோட் டூ ஹண்ட்ரட் ஃபீட் ரோடுக்கு சைடில் இருக்கக்கூடிய அந்த பாத்வே த டிபார்ட்மெண்ட் பிசைட் ஸ்ட்ரென்தனிங் த பன்

டக்குன்னு ஒரு குப்பை தூக்கி போகிறது இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸாக அவாய்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் உயரமான செவர் எழுப்பிட்டோம் அப்படின்னா கூட இந்த மாதிரியான பாதிப்புகள்லேருந்து அந்த ஏரியை நம்ம காப்பாற்றலாம் இயற்கையை காப்பாற்றுறதுன்றது நம்மளோட டியூட்டி அது ஆக்சுவலி மனிதர்களோட டியூட்டி ஸோ இயற்கை வந்து இயற்கை இயற்கையாகவே இருந்தது அனிமல்ஸ்லாம் இருந்த வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது மனிதர்கள் எப்போ வந்தாங்களோ அப்போது நிறைய செயற்கை உண்டாயிடுச்சு அந்த செயற்கை இயற்கைக்கு எடுத்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் அவாய்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கிறாங்க த ஸ்ட்ரெச் ஆஃப் லேக் அலாங் த ஜிஎன்டி ரோட் வுட் பி வுட் ஆல்சோ பி ஃபென்ஸ்டு ஏரியோட இன்னொரு பக்கம் ஜிஎன்டி ரோடு இருக்கிற அந்த கரை அந்த கரை பக்கம் இருக்குது இல்லையா அங்கே வந்து ஃபென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்காங்க ஜிஎன்டி ரோடுன்றது அதான் கிராண்ட் நாட்ரங் ரோட் சென்னை டு கொல்கட்டா வரைக்கும் போகிற அந்த ரோடு ஸோ அது டுவர்ட்ஸ் சென்னை ரிடில்ஸ் வழியாக அப்படியே போய் கொல்கட்டா வரைக்கும் போகும் அது அப்படியே ஈஸ்ட் கோஸ்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் ஆந்திரா ஒரிசா இந்த எல்லா ஸ்டேட்ஸையும் தாண்டி அது போய்ட்டுருக்கும் ஆந்திரா தெலுங்கானா ஒரிசா எல்லா ஸ்டேட்ஸும் தெலுங்கானா அந்த இந்த சைடில் வந்துடும் இல்லையா பட் ஆந்திரா ஒரிசா இந்த ஸ்டேட்ஸ் எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த ஜிஎன்டி ரோட் போகும் கிட்டத்தட்ட ஒரு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரோடு அது ஃபுல்லாகவே அது அங்கேயிருந்தால் ஸ்டார்ட் ஆகுது கரெக்டாக சென்னையில் வழியாக தான் அப்படியே போகும் ஜிஎன்டி அப்படிங்கிறது அண்ட் அந்த சைடில் இருக்கிற அந்த கோஸ்ட்டை கவர் பண்ணுறதுக்கு ஃபென்ஸ் வேலி போட போகிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஆத்தர் த செட்டிங் அப் ஆஃப் ஃபென் அடிஷ்னல் ரெகுலேட்டர் வுட் ஹெல்ப் இன் ஃப்ளட் மிட்டிகேஷன் ஸோ வெள்ளம் வர டைமில் அதை தடுக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டீஸும் இந்த இதுக்கு கொடுக்க கொடுத்துருக்காங்க இட் மே பி ரீகால் தட் வாட்டர் வாஸ் டம் ஃப்ரம் த லேக் அண்ட் சப்ரேட் இந்த சிட்டி ஜூரிங் த ட்ராட் இன் டுவெண்ட்டி நைன்டீன் தண்ணீர் பஞ்சம் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஏற்பட்டப்போ இங்கே ரெட்டேரியிலேருந்து வாட்டர் சப்ளை தான் அங்கே ஹெல்ப் பண்ணிச்சு நிறைய இடங்களில் ஸோ ஏற்கனவே பஃபராக அங்கே யூஸ் பண்ணாங்கன்றத மேலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க இல்லையா ஸோ அந்த பஃபாரா யூஸ் பண்ண மாதிரி டூ தௌசண்ட் நைன்டீன் டைனில் இது ரொம்பவே கை கொடுத்துச்சு அப்படிங்கிறத சொல்ல வராங்க சென்னை மெட்ரோ வாட்டர் ஹாஸ் ஆல்சோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன் பிளேஸ் டூ பம்ப் வாட்டர் டு த குளத்தூர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஸோ ஏற்கனவே அங்கே சென்னையில் ரெட்டேரி ரெட்டேரி ஜங்ஷனுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம் அப்படின்னா அங்கேயே ஒரு மெட்ரோ வாட்டர் ஒரு ஒரு பெரிய வாட்டர் பாடி ஒன்று இருக்குது அதுக்கு சப்ளை ஆக்டிவாக இருக்குது த்ரூ அவுட் ஸோ அங்கேருந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு அகெயின் இதை பற்றி நல்லா நாலேஜ் இருக்கும் குளத்தூரில் இருக்கிறவங்களுக்கு இதை பற்றின நாலேஜ் நிறையா இருக்கும் ஸோ நிறையா தண்ணி லாரி எல்லாமே அங்கேருந்து கிளம்புறது அங்கேருந்து தண்ணியை ஃபில் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்புறது அப்படிங்கிறத பற்றி அவங்க நிறையா கவனிச்சிருப்பாங்க அங்கேயே ஒரு மெயின் பாடி அங்கே இருக்குது ஸோ அதான் சொல்கிறாங்க ரெசிடன்ஸ் அண்ட் ஆக்டிவிஸ் ஸ்ட்ரெஸ்ட் த நீட் டு அட்ரஸ் சீவேஜ் பொல்யூஷன் த்ரூ மைனர் சேனல்ஸ் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரிங்க்ஸ் அண்ட் என்க்ரோச்மெண்ட்ஸ் ஃபார் அ காம்ப்ரிஹென்சிவ் ரீஜெனேஷன் ப்ராசஸ் ஸோ நிறையா இம்பார்ட்டண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க இங்கே ஸோ ரெசிடென்ஸ் வீட்டில் தங்குறவங்க வாசிகள் நகரவாசிகள் ஆக்டிவிஸ்ட்ஸ் இயற்கை ஆர்வலர்கள் ஸ் நீட் டு அட்ரஸ் சிவேஜ் பாப் சிவேஜ் பொல்யூஷன் ஸோ அங்கே தண்ணி ம கழிவு நீரெல்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாத்தையும் தடுக்கிறதுக்காகவும் அங்கே இருக்கிற மைனர் சேனல்ஸ் வழியாக ஸ்ட்ராங் ட்ரெயின்ஸ் அண்ட் என்க்ரோச்மெண்ட்ஸ் ஸோ நீர் அதுக்கப்புறம் வந்து என்க்ரோச்மெண்ட்ஸ் என்க்ரோச்சென்ஸ் என்க்ரோச்மெண்ட்ஸ்தது நம்ம ஆக்கிரமிப்பு அப்படிங்கிற தமிழில் சொல்லுவோம் ஸோ இதெல்லாத்தையும் வந்துட்டு இந்த ரீஜனவேஷன் ப்ராசஸில் காப்பாற்றணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறாங்க செட் எஃபர்ட்ஸ் பை வேரியஸ் ஏஜென்சிஸ் ஆர் அஃபோர்ட் டு அரெஸ்ட் த ஃப்ளோ ஆஃப் சீவேஜ் இன் டு தி லேக் ஸோ அதிகாரிகள் சொல்ல வர்றது வந்துட்டு எஸ் கண்டிப்பாக இது வெவ்வேறு பாடிஸ் மூலமாக நாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஐ மீன் லைக் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸை நம்ம வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு கழிவுநீர் நீர் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே ஏரிக்குள்ளே சேராமல் அதை தடுக்கிறதுக்கான ப்ராசஸ்ஸை ஆக்டிவாக செய்துக்கிட்டது இருக்காங்கன்ற அஷூரன்ஸை அங்கே இருக்கிற அதிகாரிகள் சொல்கிறாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்கு அண்ட் வேறு எதுவும் இருக்கா எஸ் முடிச்சிட்டோம் தட்ஸ் ஆல் ஸோ ரொம்ப சின்ன ஆர்ட்டிக்கல் தான் ரொம்ப பெரிய ஆர்ட்டிக்கல்லாம் இல்லை ஒரு இன்ஃபார்மேட்டிவ் ஆன ஆர்ட்டிக்கல் அண்ட் அட் த சேம் டைம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குட்டி குட்டி புது வேர்ட்ஸுன்றது இருக்கும் அவ்வளோதான் ஸோ ரொம்ப 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 ஃப்ரீக்வெண்ட்டாக ரொம்ப அதிகமாக ரீட் பண்ணுறவங்களுக்கு இந்த இந்த மாதிரியான ஒரு ஆர்ட்டிகல் பெருசாக அதுவாகலாம் தெரியாது ரொம்ப ஒரு சூயங்கை மாதிரி ஈஸியாக பார்த்துட்டு சிம்பிளாக பார்த்துட்டு போகிறவங்க ஒரு பிகினராக இருக்கிறவங்க நாலாம் பர்ட்டிகுலர்லி பார்த்தோன்னா பிகினர் தான் நான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் இப்போ தான் இருக்கேனே நான் ரீடிங் அப்படிங்கிறத இப்போ தான் நான் பார்க்கணும் எனக்கு தமிழில் ரீட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் எனக்கு பட் இங்கிலீஷில் ரீட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் பொறுமையாக வளர்த்துக்கணும் ஸோ இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் ஸோ பார்ப்போம் என்னென்னலாம் இது எவ்வளோ தூரம் போக முடியும் அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ நீங்களும் தொடர்ந்து இது மாதிரி ரீட் பண்ணிட்டே வாங்க ஸோ ரீடிங்க்குன்றது ஒரு நல்ல டூல் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு நல்ல ஐடியா அப்படிங்கிறது பார்த்தோன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏரியாஸை எடுத்துக்கங்க பேசிக்கலி உங்களுக்கு சினிமா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸில் பேருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த சீரிஸில் ராஜேஷ் சார் வந்துட்டு கிரிக்கெட் பற்றி எடுத்துருப்பார் ஸோ உங்களுக்கு கிரிக்கெட் பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது நீங்கள் அந்த ஆர்டிக்கலை கொஞ்சம் பொறுமையோடு அதில் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உங்களுக்கு உங்களுடைய ஃபேவரட்டான ஒரு பிளேயர் ஒரு பேட்ஸ்மேன் ஒரு பவுலர் பற்றி அதில் சொல்லியிருக்கா அந்த பிளேயரோடைய எக்ஸ்ட்ரா ஒரு 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 ஃபீச்சர்ஸாக நீங்கள் ஒரு ஃபேன் பாயாக அதை படிக்கும்போது ஒரு ஃபேன் பர்சனாக அது படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக அது இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆர்டிக்கல் நீங்கள் சூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ரிலேட்டட் ஃபேவரெட்டான டாப்பிக்லேருந்து சூஸ் பண்ணுறப்போ நீங்கள் அதை இன்ட்ரெஸ்டிங்காக படிக்க ஆரம்பிப்பீங்க அதில் இருக்க வேர்ட்ஸுக்கு நிறையா ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அதை நீங்கள் என்ன மீனிங் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் காட்டுவீங்க ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் எனக்கு பர்ட்டிகுலர்லி சினிமா சினிமான்றது ரொம்ப பிடிக்கும் ஸோ சினிமா ஆர்டிகல்ஸ் மியூசிக் ரிலேட்டட் திங்க்ஸ் மாதிரிலாம் பார்க்குறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மூவி பஃப் நான் ஸோ அந்த மாதிரி பார்க்குறது ஸோ அந்த மூலமாக ஆர்டிகல்ஸ் எடுத்துனா அதில் என்ன ஸ்பெஷல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்காங்கன்றதை நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்பேன் ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஈஸியான டெக்னிக் ஆக்சுவலி ஸோ இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது அதுக்கப்புறமா லேட்டஸ்ட் ஸ்டேஜில் ஒரு 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 நார்மல் ஆர் அதே மாதிரி எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்க்கும்போது பர்டிகுலர் மாதிரி எக்ஸாம்ஸில் பார்க்கக்கூடிய பேசேஜஸை பார்க்கும்போது அது அதை இன்னும் உங்களால் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இப்படி போது நீங்கள் அதை கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும் ஸோ ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த மாதிரி ஆர்டிகல்ஸ்லே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ரீடிங் ஹேபிட்ஸை நல்லா வளர்த்துக்கோங்க இந்த ஆர்ட்டிகளோடய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் ப்ளீஸ் படிங்க படித்து பார்த்து அதுக்கப்புறமா இதில் இருக்கிற இன்னும் சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி அதோட மீனிங்ஸ் எல்லாத்தையும் பாருங்கள் இந்த மூலமாக தான் ஹாபிட்டை வளர்த்துக்க முடியும் அகைன் அடுத்தது வேறு ஒரு ஆர்ட்டிகளோட இதே சீரீஸ்னால் நம்ம மீட் பண்ணலாம் ஸோ வேறு ஆர்ட்டிகளோடு பார்ப்போம் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்